வாலிப பருவத்திலே திருமணம் செய்யக்கூடிய வாலிபன் அவசரப்படுகிறான் என்று. வாலிப பருவத்திலே திருமணம் செய்ய வேண்டிய பெண் அவசரப்படுகிறாள். எதில் அவசரப்படுகிறாள்? தன்னுடைய துணையை தேடுவதில். தனக்கு யார் துணையாக தேட வேண்டும் என்பதை அவன் தன்னுடைய மனோ இச்சைகளுக்கு கட்டுப்பட்டு தேர்ந்தெடுத்து வாழ்க்கையில் குழப்பத்தில் விடுகிறான். அதுபோல் பெண்ணும் ஆணும் இருவரும் குர்ஆன் சுன்னா நியமித்த அந்த வரைமுறைக்கு அந்த வரைமுறையை மீறி தன்னுடைய துணையை தேடுவதால், த மணமகன் மணப்பெண்ணை, மணப்பெண் மணமகனை தேடுவதால் இன்று நடக்கக்கூடிய குழப்பங்களையும் ஃபித்னாக்களையும் பார்க்கிறோம். அதனால் இரண்டாவது, இந்த சமூகம் சீர்தூக்க வேண்டியது, யாரை திருமணம் செய்து கொடுக்கிறீர்கள் உங்களுடைய பெண்களுக்கு? வாலிபர்களே, நீங்கள் யாரை திருமணம் செய்கிறீர்கள்? இந்த இரண்டு கேள்விதான். யாரை திருமணம் செய்வான் ஒரு வாலிபன்? எந்த பெண் அழகாக இருக்கிறாளோ, எந்த பெண் வசதி படைத்து இருக்கிறாளோ, எந்த பெண் தன்னுடைய வாழ்க்கைக்கு மிகுந்த மகிழ்ச்சியை இந்த உலக இன்பங்களில் தருவாளோ, அந்த பெண்களை தேடிதான் இல்லா மஷா அல்லா அல்லாஹ் பாதுகாத்த பல வாலிபர்கள் அல்லாஹ் பாதுகாத்த வாலிபர்களை தவிர பலர் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கல்லூரிகளை சென்று பாருங்கள், பல முஸ்லீம் வாலிபர்கள் எதற்காக அந்த கல்லூரிகளை படிப்பார்கள், எதற்காக காலையில் விழிப்பார்கள், எதற்காக மாலையில் செல்வார்கள், அவர்களுடைய கல்லூரி பயணம், அவருடைய வாழ்க்கையின் நோக்கம் எதுவாக இருக்கும் என்று பாருங்கள். எதுவாக இருக்கும்? காதல், காதல். அந்த காதலை தேடி செல்லுவான், காதலிப்பான், 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 கல்லூரி வருடம் முழுவதும் காதலிப்பான், அதற்கு பிறகும் காதலிப்பான், கடைசியில் அந்த பெண் வேறொரு ஆணை திருமணம் செய்து விடுவாள், இவன் வேறொரு பெண்ணை தேடிக்கொண்டிருப்பான். லா இலாஹா இல்லல்லாஹ் நடக்கிறதா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, துன்கஹுல் மர்அத்து லி அர்பஇன், இந்த நான்கு விஷயத்திற்காக ஒரு பெண் மனமுடித்து கொடுக்கப்படுகிறாள். எதற்காக? லிமா லிஹா, எதற்காக? அந்த பெண்ணுடைய செல்வத்திற்காக, வலி ஹஸபிஹா, அந்த பெண்ணுடைய குடும்பத்திற்காக, வ ஜமாலிஹா, அந்த பெண்ணுடைய அழகிற்காக, வலி தீனிஹா, அந்த பெண்ணுடைய மார்க்க பற்றிற்காக. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த பெண்ணுடைய மார்க்கத்தை நீ தேர்ந்தெடு, இல்லை என்றால் தரிபத்தியதாக், உன் கரம் மண்படியும். கண்ணியத்துக்குரியவர்களை யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? ஒரு பெண் நான்கு விஷயத்திற்காக மனமுடித்து கொடுக்கப்படுவாள். எதற்காகவெல்லாம்? செல்வத்திற்காக. ஆம், ஒரு பெண்ணை செல்வத்திற்காக திருமணம் செய்ய முடிவெடுக்கிறாயா? அனுமதிக்கப்பட்டதுதான். லிமாலிஹா வலி ஹஸபிஹா, அந்த பெண்ணுடைய குடும்பத்தை பார்க்கிறாயா? நல்ல குடும்பமாக இருக்க வேண்டும், சிறந்த வம்சாவளியில் வந்திருக்க வேண்டும், அனுமதிக்கப்பட்டதுதான். வ ஜமாலி வலி ஜமாலிஹா, அந்த பெண்ணுடைய அழகை பார்க்கிறாயா? என்னுடைய மனைவி அழகிலே உயர்ந்தவளாக இருக்க வேண்டும் என்று பார்க்கிறாயா? பார்த்துக்கொள், அனுமதிக்கப்பட்டதுதான். வலி தீனிஹா, நான்காவது மார்க்கத்தை பார். லா இலாஹா இல்லல்லாஹ், எந்த ஒரு வாலிப ஆண் இன்று மார்க்கத்தை பார்க்கிறான்? எந்த ஒரு வாலிப ஆண் தனக்கு மார்க்கமுள்ள பெண் வேண்டும் என்று தேடுகிறான், அல்லது அந்த வாலிப பெண்ணை, அந்த வாலிப ஆணை பெற்றெடுத்த பெற்றோர்களும், பெற்றோர்கள் தந்தை தாய் தன்னுடைய மகனுக்கு மார்க்கமுள்ள ஒரு பெண்ணை திருமணம் முடித்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக மார்க்க பற்றுள்ள பெண்ணை தேடிச் செல்கிறார்களா? அல்லது குடும்பம் எப்படி இருக்கிறது, செல்வம் எப்படி இருக்கிறது, அழகு எப்படி இருக்கிறது, இதை மட்டும் பார்த்துவிட்டு மார்க்கத்தை கைவிடுகிறார்களா? எதை கைவிடுகிறார்கள்? எதை கைவிடுகிறார்கள்? தொழுகையுள்ள பெண்கள் இன்று பல குடும்பத்திற்கு தேவையில்லை. மார்க்க பணியை செய்யக்கூடிய பெண்கள் இன்று பல குடும்பங்களுக்கு தேவையில்லை. ஹிஜாபை சரியாக பேணக்கூடிய பெண்கள் இன்று பல குடும்பங்களுக்கு தேவையில்லை. லா இலாஹா இல்லல்லாஹ், அவர்கள் இஸ்லாமிற்கும் தேவையில்லை. அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு பெண்ணுடைய அழகை பார்க்கிறாயா வாலிபனே? பார். ஒரு பெண்ணுடைய குடும்பத்தை பார்க்கிறாயா? பார். ஒரு பெண்ணுடைய செல்வத்தை பார்க்கிறாயா? பார். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் உனக்கு சொன்ன கட்டளை, ஃபஃபர் பிதாத்தித்தீன், அந்த பெண்ணுடைய மார்க்கத்தை நீ தேர்ந்தெடு, இல்லை என்றால் உன் கரம் மண்படியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கட்டளைக்கு மாறு செய்தால் குழப்பமான அவருடைய வாழ்க்கையில் மார்க்கம் இருந்து, அந்த பெண்ணிடத்திலே அழகு இருந்தால், செல்வம் இருந்தால், குடும்பம் இருந்தால், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறந்த துணையை உனக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறான். அந்த பெண்ணிடத்திலே அழகிருந்து, அந்த பெண்ணிடத்திலே குடும்பம் இருந்து, அந்த பெண்ணிடத்திலே செல்வம் இருந்து, அந்த பெண்ணிடத்திலே அல்லாஹ்வுடைய தீன் இல்லை என்றால்
நீ தேர்ந்தெடுத்தால் உன் கரம் மண்படையும், ஆம் உன் வாழ்க்கை சீர்குலையும், மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையை உன் வாழ்க்கையிலே நீ நுகரவே மாட்டாய். ஒரு மாதம் உன்னுடைய வாழ்க்கை சீராக செல்லும், இரண்டு மாதம் சீராக செல்லும், ராஜாவாக வாழ்வாய் குடும்பத்தில், மூன்றாவது மாதம் உன்னுடைய வாழ்க்கை அடிமையுடைய வாழ்க்கையாக மாறும். என்ன செய்வது, எப்படி வெளியே வருவது என்ற வழியை நீ தேடிக்கொண்டிருப்பாய் அந்த வாழ்க்கையில். ஏன்? அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை தவறவிடப்படும் காரணத்தால். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகம் இன்பமானது, அந்த இன்பங்களிலெல்லாம் சிறந்த இன்பம் அல் மர்அத்து ஸாலிஹா, சாலிஹான பெண் என்று சொன்னார்கள். அதனால் ஒரு வாலிபன் தன்னுடைய வாழ்க்கைக்கு துணையை தேட வேண்டும் என்றால் முதலில் அவன் செய்ய வேண்டியது, எந்த கல்லூரி வாசலையும் போய் நிற்க வேண்டிய தேவை கிடையாது. எந்த கல்லூரி வாசல்லையும் போய் எனக்கு சாலிஹான பெண்ணை தேட போறோம் சொல்லி நிற்க வேண்டிய தேவை கிடையாது. அல்லது ஃபேஸ்புக்கில் யாரெல்லாம் இஸ்லாமிக் ரீதியாக சேட்டிங் அல்லது இஸ்லாமிக் ரீதியாக போஸ்டர் போடுறாங்களோ அந்த பெண்களெல்லாம் தேர்ந்தெடுத்து ரிக்வஸ்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நடந்து கொண்டிருப்பதை சொல்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பாடாக. அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள், யா அல்லாஹ் எனக்கு ஒரு சாலிஹான பெண்ணை தேர்ந்தெடுத்து கொடு. எனக்கு எந்த பெண் விருப்பமானவள் என்று யாருக்கு தெரியும்? உனக்கு தெரியும். என்னுடைய வாழ்க்கைக்கு எந்த பெண் தகுதியானவள் என்று யாருக்கு தெரியும்? உனக்கு தெரியும். நீ நாடியதை, நீ தேர்ந்தெடுத்ததை என்னிடத்திலே கொண்டு வந்து சேர் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே கரத்தை ஏந்துங்கள். இரண்டாவது, சாலிஹான பெண் வேண்டும் என்று விரும்பக்கூடிய வாலிபர்களே, முதலில் நீங்கள் சாலிஹான ஆணாக நீங்கள் மாறுங்கள். லா இலாஹா இல்லல்லாஹ். தொழுகையுடைய பெண்ணாக இன்று சில வாலிபர்கள் தேடுகிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அந்த வாலிபனை திரும்பி பாருங்கள், உன்னிடத்தில் தொழுகை உண்டா? ஆலிமா படித்த பெண்ணாக வேண்டும் என்று தேடுகிறார்கள் வாலிபனை, உன்னிடத்திலே மார்க்கம் உண்டா? நீ குற்றம் இல்லாத தூய்மையான, எந்த ஆணிடத்திலும் பழக்கம் இல்லாத ஒரு பெண் வேண்டும், ஃபேஸ்புக்கிலே பெண்களை தவிர வேறு யாரையும் வைத்திருக்காத ஒரு பெண் வேண்டும் என்று தேடுகிறாய், லா இலாஹா இல்லல்லாஹ் வாலிபனை, நீ அதை செயல்படுத்துகிறாயா? நீ சுத்தமாக இல்லை என்றால் உன்னிடத்திலே அல்லாஹ் சுத்தத்தை கொண்டு வந்து சேர்க்க மாட்டான். நீ அசுத்தமாக இருந்தால் உன்னிடத்திலே அசுத்தத்தை தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொண்டு வந்து சேர்ப்பான். சூரா நூறுடைய 26வது வசனம் அதை சொல்லுகிறது, அல் ஹபீஸாத்து லில் ஹபீஸீன் வல் ஹபீஸூன லில் ஹபீஸாத் வத்தய்யிபாத்து லித் தய்யிபீன் வத்தய்யிபூன லித் தய்யிபாத். சுத்தமானவர்களுக்கு சுத்தமான பெண்கள் தான், சுத்தமான ஆண் பெண்களுக்கு சுத்தமான ஆண்கள் தான், அசுத்தமான பெண்களுக்கு அசுத்தமான ஆண்கள் தான், அசுத்தமான ஆண்களுக்கு அசுத்தமான பெண்கள் தான். கண்ணியத்துக்குரியவர்களே, இரண்டாவது, சாலிஹான பெண்ணை நீ தேடினால் நீயும் சாலிஹான ஆணாக மாறும்.